குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வீரகுமார் பேசுகிறேன். ஏற்கனவே சாப்டர் செவனில் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருந்தோம், முடிச்சிருந்தோம். அடுத்து சாப்டர் எயிட். சாப்டர் எயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அண்டு ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், சரங்கள் மற்றும் சரங்களை கையாளுதல் அப்படிங்கிற டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சரங்கள் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்ட்டு. அதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க, த ஸ்ட்ரிங் இஸ் ஏ டேட்டா டைப் இன் பைத்தான். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு தரவினம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பைத்தானில் உள்ள ஒரு டேட்டா டைப் தான் ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் அரே ஆஃப் கேரக்டர், விச் யூஸ்டு டு ஹேண்டில் அரே ஆஃப் கேரக்டர். அரே ஆஃப் கேரக்டர்னா குரூப் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேம் சொல்லலாம், ஒரு நேமில் நிறையா கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம், குரூப் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். த ஸ்ட்ரிங் இஸ் சீக்வன்ஸ் ஆஃப் யூனிகோடு கேரக்டர். ஒரு ஸ்ட்ரிங்குங்கிறது வரிசை, அதாவது யூனிகோடு கேரக்டர் அப்படின்னாவே ஆஸ்கி வேல்யூவுக்கு உள்ள கேரக்டர் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்ட்ரிங் இஸ் ஏ சீக்வன்ஸ் ஆஃப் யூனிகோடு, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் சேர்ந்தது தான். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் மேபி காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ், லெட்டர்ஸை காம்பினேட் பண்ணியிருக்கலாம், நிறைய லெட்டர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், அண்டு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கலாம், என்க்ளோஸ்டு வித்இன் சிங்கிள் டபுள் ஆர் ஈவன் ட்ரிபிள் கோட்ஸ் வரையும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பினேஷன் ஆஃப் த லெட்டர்ஸ் இருக்கலாம், நம்பர்ஸ் இருக்கலாம், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இருக்கலாம், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா, சிங்கிள் கோட்லேயோ டபுள் கோட்லேயோ ட்ரிபிள் கோட்லேயோ நம்ம என்க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள், சிங்கிள் கோட்டில் வெல்கம் டு லேர்னிங் பைத்தான், சிங்கிள் கோட்டில் கொடுத்தலாம். வெல்கம் டு லேர்னிங் பைத்தானுங்கிறத டபுள் கோட்லேயும் கொடுக்கலாம், வெல்கம் டு லேர்னிங் பைத்தான் அப்படிங்கிறத ட்ரிபிள் கோட்லேயும் கொடுக்கலாம். ஒன்று வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கோட்டில் நம்ம கொடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே சிங்கிள் கோட் உள்ள கேரக்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பா ஸ்ட்ரேஸ் போடுவோம், அது மாதிரி கேரக்டர் நம்ம வந்து சிங்கிள் கோட்டில் கொடுக்கும்போது கொடுக்க முடியாது. வெல்கம்ஸ் அப்படின்னு கொடுக்க முடியாது, அப்பாஸ்டி எஸ் போட்டு கொடுக்க முடியாது. அதே மாதிரி டபுள் கோட்டில் கொடுக்கும்போது டபுள் கோட் உள்ள கேரக்டர் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ட்ரிபிள் கோட்டில் கொடுக்கும்போது டபுள் கோட் உள்ள கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நம்ம எக்ஸாம்பிள் நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் பைத்தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபுள். இம்யூட்டபுள்னா கெனாட் பி சேஞ்ச். ஸ்ட்ரிங்கை எப்போதுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் பண்ண முடியாது, அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த பைத்தான் ஸ்ட்ரிங் ஆர் இம்யூட்டபுள், இட் மீன்ஸ் ஒன்ஸ் டிஃபைன் த ஸ்ட்ரிங், ஒரு தடவை நம்ம ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கெனாட் சேஞ்ச் டூரிங் த எக்ஸிக்யூஷன். அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட் த ஸ்ட்ரிங். அஸ் வி லேர்ன் ஆல்ரெடி, முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ட்ரிங்கை பற்றி. ஸ்ட்ரிங் பைத்தான் கேன் பி கிரியேட் ஏ சிங்கிள் டபுள் ஈவன் ட்ரிபிள் கோட். முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது சிங்கிள் கோட்டில் இருக்கும், டபுள் கோட்டில் இருக்கலாம், ட்ரிபிள் கோட்டில் இருக்கலாம். சிங்கிள் கோட்டில் இருந்தால் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் என்னென்னா, த ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட் கேனாட் ஹோல்ட் எனி அதர் சிங்கிள் கோட் கேரக்டர். அப்போது சிங்கிள் கோட்டில் நம்ம கொடுத்துருந்தோம்னா எந்த ஒரு சிங்கிள் கோட் கேரக்டரையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் கம்பைலர் இஸ் நாட் ரெகக்னைஸ்டு ஸ்டார்ட் அண்டு எண்டு. எது ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படிங்கிறது கம்பைலரை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது, அதனால தான் சிங்கிள் கேரக்டர் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டபுள் கோட் கொடுக்கும்போது சிங்கிள் கேரக்டர் உள்ள ஒரு கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டபுள் கோட்டே கொண்டு வரோம், சிங்கிள் கோட்டுக்கு தான் டபுள் கோட்டு கொண்டு வரோம். இட் கண்டெயின் த டபுள் கோட்ஸ் டிஃபைன்டு வித்இன் ட்ரிபிள் கோட். டபுள் கோட்டு உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இப்போ டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் கோட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபைனிங் த ஸ்ட்ரிங்கிங் வித்இன் ட்ரிபிள் கோட்ஸ் ஆல் கிரியேஷன் மல்டி லைன். அந்த ட்ரிபிள் கோட்ஸுங்கிறது மல்டி லைனுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், மோர் தென் ஒன் லைன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ட்ரிபிள் கோட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கிரியேட் த ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிங்கிள் கேரக்டரும் யூஸ் பண்ணலாம். அப்போ சிங்கிள் கேரக்டர் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் கேரக்டர் உள்ள ஒரு கேரக்டர் ரெக்கக்னைஸ் பண்ணாது கம்பைலர், அதனால் டபுள் கோட் யூஸ் பண்ணுறோம். டபுள் கோட்டோட ஒரு நமக்கு வந்து டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிபிள் கோட் வந்து மல்டி லைனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளை பாருங்கள். எக்ஸாம்பிள் பிரிண்டு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். அப்போ சிங்கிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்த எக்ஸாம்பிள் சிங்கிள் கோட்டில் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ஸ் அப்பாஸ்ட் எஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இங்கே முடிஞ்சிருக்கு, அடுத்து இங்கேயும் முடிஞ்சிருக்கு. அப்போ எந்த இடத்துல ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, ஸ்டார்டிங் எங்கே எண்டிங் எங்கே அப்படிங்கிறது கம்பைலருக்கு தெரியாது, அதனால் என்ன சொல்லுது, இன்வேலிட் சின்டாக்ஸ்.
அப்போ இது மாதிரி கொடுக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டபுள் கோட்டில் கொடுத்துட்டு இங்கேயும் டபுள் கோட்டில் கொடுத்துட்டு உள்ளே சிங்கிள் கோட் கொடுத்தோம்னா அப்படியே பிரிண்ட் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே இருக்கு, நம்ம பார்க்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டபுள் கோட்டில் கொடுத்துருக்காங்க, அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. அப்போ டபுள் கோட்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க பாரு. ட்ரிபிள் கோட்டில் ஆரம்பித்து டபுள் கோட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ட்ரிபிள் கோட்டில் முடிச்சிருக்காங்க. அப்போ அவுட்புட் எப்படி கிடைக்கும்? டபுள் கோட்டோட அவுட்புட் கிடைக்கும். அதே மாதிரி மல்டி லைன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோட்டில் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கோட்டில் டபுள் கோட்டில் வர்ற மாதிரி மல்டி லைன் கொடுத்துருக்காங்க. அப்போ டபுள் கோட்டோட ட்ரிபிள் கோட்டில் மல்டி லைன் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ப்ரோக்ராமில் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாஸ்ட்டு சிங்கிள் கோட்டு கொடுக்கணுனாவோ இல்லை டபுள் கோட்டோட பிரிண்ட் ஆகணுனாவோ ட்ரிபிள் கோட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிளாக நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அக்சஸிங் எ கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங். அக்சஸிங் எ கேரக்டர் இன் எ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி சரத்தில் உள்ள குறியுருக்களை அணுகிறது, கேரக்டரை எப்படி அணுகிறது அப்படிங்கிறதான் அக்சஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்ஸ் யூ டிஃபைன் எ ஸ்ட்ரிங், த பைத்தான் அலோகேட்டட் இன்டெக்ஸ் வேல்யூ இட்ஸ் ஈச் கேரக்டர். அப்போது ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணும்போது பைத்தான் வந்து அலோகேட் பண்ணும் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் வேல்யூவை அலோகேட் பண்ணும். இன்டெக்ஸ் வேல்யூனா சுட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த சுட்டன் ஒவ்வொரு கேரக்டருக்கும் சுட்டன் அலோகேட் பண்ணும் டிஃபைன் பண்ணும்போது. திஸ் இண்டெக்ஸ் வேல்யூ அதர்வைஸ் கால்ட் எஸ் எ சப்ஸ்கிரிப்ட். அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். சப்ஸ்கிரிப்ட்னா கீழோட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு கேரக்டரை டிஃபைன் பண்ணும்போதும் இண்டெக்ஸ் வேல்யூ, ஒவ்வொரு கேரக்டருக்கும் இண்டெக்ஸ் வேல்யூ அலோகேட் பண்ணுது. அந்த இண்டெக்ஸ் வேல்யூக்கு இன்னொரு பேர் வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு பேர். அந்த சப்ஸ்கிரிப்ட் அக்சஸ் மேனிப்புலேட்டிங் த ஸ்ட்ரிங். அந்த சப்ஸ்கிரிப்ட் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்சஸ் டு மேனிப்புலேட், அந்த அக்சஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணுறதுக்காண்டி ஸ்ட்ரிங்கை இந்த சப்ஸ்கிரிப்ட் ஆர் இண்டெக்ஸுங்கிறது யூஸ் ஆகுது. இந்த சப்ஸ்கிரிப்ட் இஸ் கேன் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர். சப்ஸ்கிரிப்டுங்கிறது எப்போதுமே பாசிட்டிவாகவும் யூஸ் பண்ணலாம், நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணலாம். நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் படிச்சிருப்போம் ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு மட்டும்தான் படிச்சிருப்போம். பைத்தானை பொறுத்த வரையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட் எப்போதுமே பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அதான் சொல்கிறாங்க, அந்த சப்ஸ்கிரிப்ட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இன்டீஜர் நம்பர். பாசிட்டிவ் இன்டீஜர் நம்பரும் இருக்கலாம், நெகட்டிவ் இன்டீஜர் நம்பரும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாசிட்டிவ் இன்டீஜர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் ஜீரோ இஸ் அசைன்டு ஃபஸ்ட் கேரக்டர். பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டாக இருந்தால் ஜீரோ தான் ஃபஸ்ட்டு கேரக்டர் அசைன் ஆகணும். இது நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்லேயே படிச்சிருப்போம். பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் வந்து அசைனடு ஃபஸ்ட்டு கேரக்டர் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட் கேரக்டர் என்ன சார் இருக்கும்? என் மைனஸ் ஒன். அப்போ என்னங்கிறது எண்ட் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். மைனஸ் ஒன்னா அப்போ ஜீரோவில் ஆரம்பிக்கிறதுனால இப்போ ஒரு பத்து கேரக்டர் இருக்குது அப்படின்னா எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் எப்படின்னு இருக்குன்னா ஒன்பதுன்னு இருக்கும். ஏன்னா ஜீரோவிலேருந்து ஒன்பது வரையும் அப்படின்னு அர்த்தம். என்னங்கிறது நம்பர் ஆஃப் த கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட் கேரக்டர் இஸ் ஏ என் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு. அடுத்து நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ஷனாக இருந்ததுன்னா த நெகட்டிவ் இண்டெக்ஸ் அசைன்டு ஃப்ரம் த லாஸ்ட் கேரக்டர் டு ஃபஸ்ட். நெகட்டிவ் இண்டெக்ஸாக இருந்தால் லாஸ்ட் கேரக்டர்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரும். அப்போது பிகின் மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னுலேருந்து லாஸ்ட் கேரக்டர் வரையும், அதாவது ஃபஸ்ட்டு வரையும் வரும். மைனஸ் ஒன்னுங்கிறது லாஸ்ட் கேரக்டர், ஃபஸ்ட்டு கேரக்டருங்கிறது அந்த மைனஸ் ஒன்லேருந்து லாஸ்ட்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்கூல்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்ட்னா எதில் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கோம்? ஜீரோவில். அப்போ ஸ்கூலுக்கு எத்தனை கேரக்டர் இருக்குன்னா சிக்ஸ் கேரக்டர் இருக்கும். அப்போது ஜீரோவிலேருந்து எது வரையும் என் மைனஸ் ஒன். அப்போ நம்பர் ஆஃப் கேரக்டருங்கிறது என்ன? என் மைனஸ் ஒன்னுங்கிறது ஃபைவ். சிக்ஸ் மைனஸ் ஒன்று ஃபைவ். அப்போ ஜீரோவிலேருந்து ஃபைவ் வரையும். அப்போ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அதுவே நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கேரக்டர் டு ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். பிகின்ஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ, மைனஸ் ஃபோர், மைனஸ் ஃபைவ், மைனஸ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், அக்சஸிங் கேரக்டர் இன் ஏ ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு, அந்த அக்சஸிங் கேரக்டரை யூஸ் பண்ணி பாசிட்டிவ் இன்டென்ட்னா இண்டெக்ஸுக்கான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு ப்ரோக்ராம். இப்போ பாசிட்டிவ் இண்டெக்ஸுக்கான அதாவது பாசிட்டிவ் இதுக்கான இன்டென்ட்டுக்கான சப்ஸ்கிரிப்டுக்கான ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்ட்ரிங் ஒன் அப்படிங்கிறது வேரியபிளோட நேமு, ஈக்குவல் டு இன்புட் என்டர் ஏ ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்புட்டு கொடுக்குறோம், என்டர் ஏ ஸ்ட்ரிங் அப்படிங்கும்போது
என்டரிய ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். நம்ம கொடுக்குற இன்புட் என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வெல்கம்னு கொடுக்கும்போது அந்த வெல்கம் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் ஒன்றில் போய்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்ட்ரிங் ஒன்றில் எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான், அந்த அரே க்ரியேட் பண்ணும். அந்த அரையில் ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி க்ரியேட் பண்ணும். அரையோட சப்ஸ்கிரிப்ஷன் பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது எப்போதுமே ஜீரோவில் ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஜீரோவிலேருந்து 5 வரையும் வரும் அப்படின்னு படிச்சிருக்கோம். வெல்கம் அப்படிங்கிறது எத்தனை வார்த்தை இருக்குது? 1, 2, அதாவது 6 வரையும் வரணும். எப்படி 6 வரையும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3, 4, 5, 6 இது மாதிரி அரே அலோகேட் பண்ணிக்கும். அதில் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க வெல்கம் அப்படின்னா WEL அந்த வார்த்தை அப்படியே COMME அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். COMME அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போது இந்த இண்டெக்ஸை நம்ம வந்து நான் உனக்கு மவுஸில் போட்டதுனால கிளியராக இல்லை, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இப்போ இண்டெக்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபாருங்கிறது கீவோன்னு சொல்லியிருக்கோம். ஐயோட வேல்யூ கண்ட்ரோல் வேரியபிள் இன் ஸ்ட்ரிங் ஒன். ஸ்ட்ரிங் ஒன்னில் நமக்கு என்ன வார்த்தை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ வெல்கம்ங்கிற வார்த்தையில் ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை போகும் ஐக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஒன்னில் உள்ளதில் W அப்படிங்கிற வார்த்தை போகும். பிரிண்ட்டுங்கிறது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. டபுள் கோட்டில் கொடுத்தது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. இண்டெக்ஸில் இண்டெக்ஸோட வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து அந்த டபுள் அந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஐயோட வேல்யூ என்ன இருக்குது நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு என்ன வந்துச்சு W வந்துச்சு. அப்போ W பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன வார்த்தை வரும் இண்டெக்ஸ் ஈக்குவல்டு இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல்டு 1 அப்படின்னா இண்டெக்ஸ் ஈக்குவல்டு இண்டெக்ஸ் ப்ளஸ் 1னா அப்போ இண்டெக்ஸில் 1 இருக்குது 0 இருக்குது 0 + 1 ஆயிரும். அப்போ அடுத்து ஃபார் லூப்பில் என்ன வார்த்தை வருது அப்படின் பார்த்தீங்கன்னா W அப்புறம் என்ன இருக்குது வெல்கமில் இ இருக்கும். அப்போ இங்கிறது ஐக்கு வரும். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸில் 0 + 1 ஆயிடுச்சுங்களா. அப்போ இண்ட சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் 1 அப்படின்னு வரும் இ பிரிண்ட் ஆகும். அடுத்து 1 + 1 2 ஆயிரும். சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் 2 வரும். அடுத்த வார்த்தை என்ன வரும் எல். சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் 3 என்ன வார்த்தை சி. சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் 4 என்ன வார்த்தை ஓ. சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் 5 எம். சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ் 6 அப்போ டபுள் கோட்டில் கொடுத்ததுனால அப்படியே ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது இ. அப்போ இயோட ஃபார் லூப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், வெளியில் வந்துடும். இதுதான் பாசிட்டிவ் சப்ஸ்கிரிப்டுக்கான ப்ரோக்ராம். அடுத்து நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்டுக்கான ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். நெகட்டிவ் சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டிங் ஸ்ட்ரிங்கிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு வரணும், லாஸ்ட் ஸ்ட்ரிங்கிலேருந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு வரணும், -1 ஸ்டார்ட் ஆகணும், ரிவர்ஸ் ஆர்டரில் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி அலோகேஷன் போடலாம். கொஞ்சம் கவனிங்க. இதே மாதிரி தான் நம்ம அங்கே எப்படி அலோகேட் பண்ணமோ ஆனால் அரையோட இண்டெக்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸாக இருந்தால் லாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். -1 -2 -3 -4 -5 -6 -7 ஏன் சார் இது மட்டும் 7 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஆரம்பித்ததுனால 7 அப்படின்னு வருது. நம்ம பாசிட்டிவ் இண்டெக்ஸாக இருந்தால் 0 ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அதே மாதிரி தான் வெல்கம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். அந்த வெல்கம்ங்கிற வார்த்தை நேராக தான் இருக்கும், ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட்லேருந்து இப்படி தான் அரையோட சப்ஸ்கிரிப்ட் நெகட்டிவ் இண்டெக்ஸுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதை கவனிங்க எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இண்டெக்ஸ் ஈக்குவல்டு அதே ஸ்ட்ரிங்கு
இன்புட் ஸ்ட்ரிங் என்டர் த ஸ்ட்ரிங் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு அங்கே ஜீரோ பார்த்தா இங்கே மைனஸ் ஒன் அப்படின்னு இருக்குது. வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸில் மைனஸ் ஒன் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். அப்படின்னா லென்த்துனாவே நம்ம சி ப்ளஸில் படிச்சிருப்போம், லென்த்துனா ஸ்ட்ரிங்கோட லென்த்தை சொல்லும். அப்போ ஸ்ட்ரிங்கில் என்ன லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் அப்படிங்கிற வார்த்தையில் எத்தனை வார்த்தை எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் செவன் லெட்டர்ஸ் இருக்கும். அப்போது மைனஸ் செவன், மைனஸ் ஒன் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு மைனஸ் செவன், கண்டிஷன் ட்ரூ. அப்போ பிரிண்ட்டு சப்ஸ்கிரிப்ட் இண்டெக்ஸ், இண்டெக்ஸில் மைனஸ் ஒன் இருக்குது, ப்ளஸ் என்ன ஸ்ட்ரிங் ஒன் இண்டெக்ஸ். அப்போ ஸ்ட்ரிங் ஒன் இண்டெக்ஸுங்க, ஸ்ட்ரிங் ஒன்னில் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ மைனஸ் ஒன்னோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ. அப்போ இங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்து இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் மைனஸ் ஒன், அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ஆயிரும். அப்போ லூப் எக்ஸிக்யூட் ஆகும், மைனஸ் டூ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மைனஸ் செவன். ஏன்னா லென்த்தோட ஸ்ட்ரிங் வந்து மைனஸ் செவன்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிஷன் ட்ரூ. அப்போ சப்ஸ்கிரிப்ஷனில் இண்டெக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூவில் என்ன வேல்யூ, லென்த் ஆஃப் இண்டெக்ஸ் மைனஸ் டூவில் ஸ்ட்ரிங் ஒன்னோட மைனஸ் டூவில் என்ன வேல்யூ இருக்குது, எம். ஸ்ட்ரிங் ஒன்னோட மைனஸ் த்ரீயில் என்ன இருக்குது, ஓ. ஸ்ட்ரிங் ஒன்னோட மைனஸ் ஃபோரில் என்ன இருக்குது, சி. அது பிரிண்ட் ஆகிட்டே வரும், இப்படி கண்டினியூவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அப்போ மைனஸ் செவன் சீக்குள்ள மைனஸ் செவனுங்கும் போதும் கண்டிஷன் ட்ரூ தான். அப்போ மைனஸ் செவனில் டபுள்யூ பிரிண்ட் ஆயிரும். அப்போ மைனஸ் எயிட்டுன்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அப்போ வரிசையாக இங்கேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆயிருக்கு. மைனஸ் எயிட்டுன்னு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஒயில் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இதுதான் நெகட்டிவ் இண்டெக்ஸ்க்கான ப்ரோக்ராம். பாசிட்டிவ் இண்டெக்ஸும் பார்த்தோம், நெகட்டிவ் இண்டெக்ஸும் பார்த்தோம். பாசிட்டிவ் அப்படிங்கிறது ஜீரோவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும், n மைனஸ் ஒன்னாக இருக்கும், எண்டிங்கில் கேரக்டர் வந்து n மைனஸ் ஒன்னாக இருக்கும். நெகட்டிவ் அப்படிங்கும்போது மைனஸ் ஒன்றுலேருந்து அதாவது லாஸ்ட் டூ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் கேரக்டர்லேருந்து ஃபஸ்ட் கேரக்டர், மைனஸ் ஒன்றுலேருந்து ஃபஸ்ட் கேரக்டர் வரையும் வரும், ரிவர்ஸ் ஆர்டரில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபையிங் அண்டு டெலிட்டிங் ஸ்ட்ரிங். எப்படி மாடிஃபை பண்ண முடியாதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ மாடிஃபையிங்னா என்ன அப்படிங்கிறத இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இந்த மாடிஃபையிங் அண்டு டெலிட்டிங் த ஸ்ட்ரிங்னா என்ன, அஸ் யூ லேர்ன் முன்னாடி ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் பைத்தான் இம்யூட்டபுள் இம்யூட்டபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது பைத்தானை கேனாட் பி சேஞ்ச், பைத்தானில் உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை எந்த ஒரு சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். அப்புறம் என்ன சார், ஒன்ஸ் டிஃபைன் த ஸ்ட்ரிங் மாடிஃபிகேஷன் அண்ட் டெலிஷன் இஸ் நாட் அலவுடு, அலோவ் பண்ணாதுன்னு நம்ம படிச்சுட்டு திரும்ப எப்படி மாடிஃபை பண்ண முடியும் நம்ம கேட்கலாம். எப்படி பண்ணுற ஒரு சில சேஞ்சஸ் பண்ணலாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதான் சொல்லியிருக்காங்க, த மீன்ஸ் டிஃபைன்டு இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் மாடிஃபிகேஷன் ஆர் டெலிஷன் இஸ் நாட் அலவுடு, அதை மாடிஃபிகேஷனையும் டெலீட் பண்ணுறதையும் அலோவ் பண்ணாது. பட் மாடிஃபை த ஸ்ட்ரிங் த நியூ ஸ்ட்ரிங் வேல்யூ ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் ஆஃப் த வேரியபுள். ஏற்கனவே மாடிஃபை பண்ணுறது முடியாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரிங்குக்கு நியூ ஸ்ட்ரிங்கை நம்ம வேணால் கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற வார்த்தை ஸ்ட்ரிங் ஒன்றுக்குள்ளே இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங் ஒன்றில் உள்ள ஜீரோவில் உள்ளதை ஏ மாற்று அப்படின்னா முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, அதனால் அப்போ எரர் சொல்லும். அப்போ பட் என்ன பண்ணலாம், அந்த வார்த்தையே நம்ம என்ன பண்ணலான்னா ஸ்ட்ரிங் ஒன்றில் உள்ள வார்த்தையே நம்ம மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்ட்ரிங் ஒன் ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன்னா ஹவ் ஆர் யூனு பிரிண்ட் ஆயிரும். அதே ஸ்ட்ரிங் ஒன்றில் ஹவ் அபவுட் யூ அப்படிங்கிற ஹவ் ஆர் யூங்கிற வார்த்தை எப்படி மாற்றுறோம், ஹவ் அபவுட் யூ அப்படியே வார்த்தையே மாற்றுறோம். அப்போ ஸ்ட்ரிங் ஒன் அப்படிங்கும் போது பிரிண்ட் பண்ணோம்னா ஹவ் அபவுட் யூ அப்படிங்கிற வார்த்தை பிரிண்ட் ஆகும். இப்படி வேணால் நம்ம மாற்றலாம், பட் மாடிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாடிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு இந்த பைத்தான் இஸ் நாட் சப்போர்ட் த மாடிஃபை த ஸ்ட்ரிங் பட் ப்ரொவைட் த ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ், ரீப்ளேஸுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக என்ன பண்ணலாம், சேஞ்ச் த பர்டிகுலர் கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியும். எந்த ஃபங்க்ஷன் மூலமாக, ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் மூலமாக. ஜென்ரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரீப்ளேஸ் கேரக்டர் ஒன் கமா கேரக்டர் டூ. அப்போ கேரக்டர் ஒன்னில் ஒன்றுங்கிறது ரீப்ளேஸ் கேரக்டர், புதுசாக வர்ற கேரக்டர் கேரக்டர் டூவில் கொடுக்கணும். அப்போ அது மாதிரி கேரக்டர் ஒன்னில் உள்ள எல்லா இதையுமே கேரக்டர் டூவில் உள்ள கேரக்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்ட்ரிங் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹவ் ஆர் யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங் ஒன்னு பிரிண்ட் ஆகினா ஹவ் ஆர் யூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். ஸ்ட்ரிங் ஒன் பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் அந்த ரீப்ளேஸ் எந்த வார்த்தையை, ஓங்கிற வார்த்தையை ஈனு ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹவுக்கு ஓ வருதுங்களா, அப்போ ஈனு மாறிடுது. யூக்கு ஓ வருதுங்களா, அப்போ ஈனு மாறிடு. அப்போ ஓ வர்ற வார்த்தை எல்லாமே என்னவா மாறிடும், ஈயா மாறிடும். இதுதான் ரீப்ளேஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுறதும் நமக்கு, இஸ் மாடிஃபிகேஷன் இஸ் நாட் அலவ் த டெலிட்டிங் பர்டிகுலர் கேரக்டர்,
பர்டிகுலர் கேரக்டர் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ண முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ டெல் கமாண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு இதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மாடிஃபிகேஷன் பார்த்துருக்கோம், மாடிஃபை பண்ண முடியாது, வேணால் அந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணலாம், அந்த ஸ்ட்ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ கேரக்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரீப்ளேஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ண டெலிட் பண்ண முடியாது, வேணால் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு டெல் கமாண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அப்போ டெல் கமாண்டை யூஸ் பண்ணி ஒரு கேரக்டரை டெலிட் பண்ண முடியாது, வேணால் ஒரு ஸ்ட்ரிங்கையே நம்ம வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பாருங்கள், ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் ஒன்றில் இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங் ஒன்றில் உள்ள ஹவ் ஆர் யூங்கிற வார்த்தையில் செகண்ட் வார்த்தையை நம்ம என்ன பண்ண முடியாது, 01 டபுள்யூங்கிறத நம்ம டெலிட் பண்ண முடியாது. டெல் ஸ்ட்ரிங் ஒன் ஆஃப் டூ. அப்போ ரெண்டாவது ஸ்ட்ரிங் ஆஃப் டூவில் உள்ள வார்த்தையை என்ன பண்ண முடியாது, டெலிட் பண்ணோம் அப்படின்னா எரர் சொல்லும், எரர் சொல்லும். அப்போது வேணால் நம்ம என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து மாடிஃபை, அதாவது அந்த மொத்த ஸ்ட்ரிங்கையும் டெலிட் பண்ணலாம், அதில் உள்ள கேரக்டரை மட்டும் டெலிட் பண்ணால் எரர் சொல்லும் அப்படிங்கிறத மேலே சொல்லியிருக்கேன். அப்போ மொத்த ஸ்ட்ரிங்கை எப்படி சார் டெலிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன்றில் ஹவ் அபவுட் யூ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் அப்படின்னா ஹவ் அபவுட் யூ அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். டெல் ஸ்ட்ரிங் ஒன், அப்போ ஸ்ட்ரிங் ஒன்று என்ன பண்ணிட்டோம், டெல் கமாண்ட் மூலமாக டெலிட் பண்ணிட்டோம். அப்போ பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் அப்படின்னா ஸ்ட்ரிங் ஒன்றில் எதுவுமே இல்லை, அதனால் எதுவுமே பிரிண்ட் ஆகாது. இப்போ இந்த மேலே உள்ளதுக்கும் கீழே உள்ளதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மேலே பர்டிகுலர் கேரக்டரை டெலிட் பண்ண முடியாது, கீழே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்த ஸ்ட்ரிங்கையும் டெலிட் பண்ணலாம், வேணா மொத்த ஸ்ட்ரிங்கையும் டெலிட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணால் அந்த ஸ்ட்ரிங்கில் எந்த ஒரு வார்த்தையுமே இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போது இது இதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் இதுவரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம், கிரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கை எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரிங்கில் மாடிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, டெலிட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதோட இந்த ஸ்ட்ரிங் இன்ட்ரோடக்ஷன் டாப்பிக்கு முடிச்சிருக்கோம். அடுத்து இதுலேயே ஸ்ட்ரிங்கில் அடுத்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற டாபிக் இருக்குது, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.